கோணான் குப்பம் புனித பெரிய நாயகி மாதாவின் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் பெரிய நாயகி மாதா டிவி மற்றும் அதனுடைய யூடியூப் சேனல் வழியாக பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இது நாள் வரையிலும் டிஜிட்டல் வினாடி வினா போட்டிக்கான கேள்விகள் அனைத்தும் வரலாற்றுக்கு முந்தைய பகுதியான திருவவெளிய பகுதியிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. அதாவது கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்தவற்றிலிருந்து தான் நாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். நீங்களும் அதற்கான விடைகளை தந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இறுதியாக கேட்கப்பட்ட 13 கேள்வியானது, உனக்கு பின்வரும் உன் மழிமரபினருக்கும் நான் டேஷாக இருப்பேன் என்று கேட்கப்பட்டுள்ளது. அதற்கு பதில் நான் கடவுளாக இருப்பேன் என்பதாகும். இது தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 17 இறை வசனம் 7 கூறப்பட்டுள்ளது. அதாவது உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன் என்பதாகும். கடவுள் இவ்வாறு கூற காரணம், அது நாள் வரையிலும் நமது கிறிஸ்தவத்திற்கு முந்தியவர்களான யூதர்கள் வாழ்ந்த பகுதியானது இன்னும் பல சமயங்களை சார்ந்த பல கடவுள்களை கும்பிடும் மக்களாலான ஒரு பகுதியில் இருந்தது. ஆகவே நிறைய கடவுள்களை பலரும் தொழுது வந்தார்கள். அந்த நேரத்தில் நான் தான் உண்மையான கடவுள், நான் தான் இனிமேல் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்று கூறும் வண்ணம் கடவுள் இவ்வாறாக அவர்களிடம் சொல்கிறார். இது 13 கேள்விக்கான விடையாகும். 14 கேள்வியானது, வெள்ளப்பெருக்கில் காப்பாற்றப்பட்டது யார் என்று கேட்கப்பட்டுள்ளது. அதற்கான பதில் நோவா மற்றும் அவரோடு பேழையில் இருந்தவர்கள். இதற்கான பதிலினை நாம் தொடக்க நூல் புத்தகம் அதிகாரம் 7 இறை வசனம் 23 காணலாம். ஏன் அவர்கள் மட்டும் காப்பாற்றப்பட்டார்கள் என்று கேட்போமேயானால், அவர்கள் மட்டுமே அந்த நேரத்தில் மனிதகுலம் முழுவதிலும் நேர்மையானவர்களாக கருதப்பட்டார்கள். ஆகவே கடவுள் நோவாவிடம் ஒரு பேழையை உருவாக்கச் சொல்லி அதனிலே நோவாவையும் அவரோடு இருந்த ஒரு சிலரையும் மட்டும் கூட்டிச் செல்லுமாறு கூறியிருந்தார். ஆகவே கடவுளின் பார்வையில் நேர்மையாளர்களாக கருதப்பட்ட அவர்கள் மட்டுமே அந்த வெள்ளப்பெருக்கின் போது காப்பாற்றப்பட்டார்கள். அன்பானவர்களே, இதை போன்றே தொடர்ந்து கேட்கப்படும் கேள்விகளுக்கும் நீங்கள் நல்ல முறையில் விடையளித்து இறுதியிலே நடக்கும் போட்டியிலும் கலந்து கொண்டு நல்ல பரிசுகளை வெல்ல உங்களை அன்போடு அழைக்கின்றோம். கோணான்குப்பம் புனித பெரிய நாயகி மாதாவின் பெயராலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றோம். நன்றி, வணக்கம்.